அஸ்லாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறேன், கொடுவா மீன் குழம்பு. இது ரொம்ப ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம். இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்றே பார்க்க முடியும். மண் சட்டி அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் 100 ml ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு வெந்தயம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் போட்டு லைட்டாக வதக்கிட்டு 5 பல் பூண்டு எடுத்துருக்கேன், அதை நசுக்கிக்கலாம். நசுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் 20 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை 1 கொத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய், மல்லிக்கீரை கொஞ்சம் அறுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தக்காளி சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு மிக்ஸியில் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி தக்காளி அரைச்சி போட்டு நம்ம மீன் குழம்பு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 தக்காளியும் மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச தக்காளியை இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெயில் அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லெமன் சீஸுக்கு புளி எடுத்துருக்கேன், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா புளியை கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இன்னொரு மண் சட்டியில் அப்படியே கரைச்சதை வடிகட்டிக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலையும் மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயிலேயே அந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த மசாலா வதங்கும்போது மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொடுவா மீனை போட்டுக்கலாம். மீனை சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக குழம்புல போட்டுக்கலாம். எல்லா மீனையும் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடியை போட்டு 1-10 நிமிஷம் வேக வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு 1-5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி மீன் குழம்பு குடித்து பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருந்துச்சு. மல்லிக்கீரையை கொஞ்சம் அறுத்து மேலே போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கொடுவா மீன் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே அடுப்பு அடக்கினாலும் மண் சட்டியில் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா என்ன டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொடுவா மீனில் பிரியாணி போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி கொடுவா மீன் பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.